ரெக்கார்டர் வேற ஆன் பண்ணியாச்சு. எப்படி பேச போறேன்னு தெரியல. இவ்வளவு நாள் இந்த கேமை கலாச்சிட்டு இப்போ இந்த கேமை பத்தி உண்மையில இந்த கேம் வேற லெவல். ஸோ எதை பத்தி நான் பேச போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பப்ஜி மொபைல் அந்த கேமை போய் இவ்வளவு நாள் போய் நம்ம ரொம்ப கலாய்ச்சிட்டோம். ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா வேற லெவல் பப்ஜி மொபைல். சீரியஸ்லி வேற லெவல். நம்ம பிசினா எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் மவுஸ் பேட் ஒழுங்கா வைக்கணும், டிபிஐ ஒழுங்கா செட் பண்ணணும், எல்லாத்தையும் வச்சு 144Hz மானிட்டர் வச்சு கரெக்டா ஆப்போனன்ட் சுட்டுக்கிட்டு அது ஒரு வேலை. அப்டேட் வேற ஒரு பக்கம். ஸோ இதே கன்சோல் எடுத்துக்கிட்டா கண்ட்ரோலரை தப்பு தப்பா பிடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு டேலண்ட், அதெல்லாம் நம்ம டேலண்ட்டுன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் டேலண்டே இல்லை அப்படி இது. ஸோ அவ்வளோலாம் நான் கஷ்டப்பட்டு விளையாடும் போது பப்ஜி மொபைல் நான் சும்மா ட்ரை பண்ணேன். உண்மையா சொன்னா இதுலலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு விளாண்டுட்டு பப்ஜி மொபைலை பார்க்கும்போது மற்ற கேம்ஸ்லாம் சீன்ற மாதிரி இருந்தது. மொபைல் பப்ஜி மொபைல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது பப்ஜி மொபைலு பானப்பும் ஒன்று கலாய்கிற மாதிரி சொல்லலை. ஏன்னா பானப்பில் நம்ம அடிக்கடி சில இடத்துல ஜூம் பண்ணுற மாதிரி பப்ஜி மொபைலையும் அழகாக ஆப்போனண்ட்டை ஜூம் பண்ணி சொல்கிறோம். ஸோ நம்ம வந்து அதனால ரொம்ப ஈஸியாக இருக்குது ஹேண்டில் பண்ண பப்ஜி மொபைல். ஸோ நம்ம வந்து பிசியில் விளாட்றதோட எனக்கு மொபைலில் விளாட்ற ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்மளும் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருவோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் லைவ் வந்து இந்த சிங்கிள் பிளேயர், அப்புறம் நார்மல் மல்டி பிளேயர், ஈவன் ஏபெக்ஸ் ஃபோர்ட்நைட் அதெல்லாம் கூட நான் விளாட போகிறது இல்லை. என் பிசி எல்லாத்தையும் விற்றுட்டு நான் பாட்டுக்கு அழகாக போய் ஒரு நல்ல மொபைல், ஒரு கேப்சர் கார்டு வாங்கிட்டு பப்ஜி மொபைலில் 24/7 நம்ம வந்து விளாட போகிறோம். இனிமேல் எனக்கு அந்த கேம் தான். அது மட்டும் இல்லை, பப்ஜி மொபைல் மட்டும் இல்லை, சத்தியமாக சொல்கிறேன் ஃப்ரீ ஃபயரும் விளாட போகிறேன். அது கூட ஃபாஜ் ஏப்ரல் மாசம் ஸ்டார்டிங்கே சரி பூல்ஸ் டேல வச்சு ஆரம்பிக்கலாம். பப்ஜி ஃப்ரீ ஃபயர் சொல்லும் போது கூட எனக்கு சிரிப்பு வரலாம். அதுக்கு கூட யூஸ் ஆகும் பார்த்து. ஸோ அழகஸ்னா அவங்க ஆர்பிக்கே சரி மாநகரம் நான் பேசுனேன், அதெல்லாம் நீங்க வந்து சீரியஸெல்லாம் எடுத்துக்க மாட்டீங்க. எடுத்துருக்க மாட்டீங்க. என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே தெரியும் நம்மலாம் வந்து சுட்டு போட்டாலும் அந்த கேம் கிட்ட எல்லாம் போக மாட்டோம்ன்ட்டு. ஸோ சும்மா எல்லாருமே ஏப்ரல் ஃபர்ஸ்ட் அப்போ ஃபூல்ஸ் டே ஏதாவது ஏமாற்றணும் அப்படிலாம் வந்து பண்ணுவாங்க. நம்ம சும்மா ட்ரை பண்ணுவோமேன்னு பண்ணேன். நம்ம சேனலுக்கு என்ன தவிர்த்து ஏமாற்றலாம்னு யோசிச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சேனலை குவிட் பண்ணுறோம் அப்படி தான் ஏமாற்றுவாங்க. சரி நம்ம பப்ஜி மொபைலில் எடுக்கிறோம் அப்படி சொல்லலான்ற யோசிச்சேன். இன்னும் கொஞ்சம் நிறைய டைலாக் ப்ரிப்பேர் பண்ணேன், ஆனால் அந்த ஃபாஜின்னு எடுக்கும்போதே எனக்கு வந்து சிரிப்பாகுதா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நடுவில் பார்த்து ஷார்ட்ஸாகவே போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் வந்து வீடியோ அப்போ ப்ரோன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ நடுவில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் வந்துடுச்சு. கொரோனா மாதிரி, ஆனால் கொரோனா இல்லை, வேற ஏதோ ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு ஃபீவர் வந்துடுச்சு. ஸோ அதனால தான் அந்த லைவும் பண்ண முடியல, புள்ளியும் அப்படியே நிற்கிது. ஸோ லைவே பண்ண முடியல, அதனால தான் போன வாரம் கேம் பிளே பண்ண எல்லா இதையும் எடுத்து ஷார்ட்ஸாக வந்து போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து திருப்பி வந்து நம்ம வீடியோஸ், இதுவே வந்து ஒரு வீடியோ தான். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து லைவ் அண்ட் நார்மல் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து வரும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ யாராவது புதுசாக பார்த்துட்டு ஓ நான் பப்ஜியை பற்றி பெருமையாக பேசினானாலாம் நம்பிடாதீங்க. நான் சத்தியமாக வந்து பப்ஜின்னு இல்லை, பப்ஜி ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி மொபைல் கேம்ஸ் அங்கெல்லாம் வந்து போகவே மாட்டேன். லைவ் பண்ணுவான்னா நினச்சிங்கன்னா நினைக்காதீங்க, அவ்வளோதான். ஸோ சும்மா தான் ஒரு ஜஸ்ட் ஒரு April 1 ஏதாவது பண்ணுவோமேன்றதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வந்து லைவ்லாம் திருப்பி வந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா ஓரளவு இப்போதான் வந்து ஜோரம் சரியாயிட்டு இருக்கு. ஸோ டக்குன்னு எடுத்துட்டு உடனே போய் திருப்பி கேமில் உட்காந்தானே வீட்டில் தூக்கி போட்டு மிதிப்பாங்க. ஸோ அதனாலலாம் ஸோ ஓகே உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்து யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதத்தில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வெளுத்து கட்டி நம்ம சேனலில் ஒரு 2K சப்ஸ்க்கு, இதே தான் நான் மார்ச்சுக்கும் யோசிச்சேன். சரி ஒழுங்காக மார்ச்சில் நம்ம அவ்வளோவா வீடியோ போடல, பட் ஏப்ரலில் வந்து தொடர்ச்சியாக போட பார்ப்போம். ஸோ எப்படியாவது வந்து 2K வந்து போவோம். ஸோ லாஸ்ட் இயர் இந்த மந்த் தான் வந்து நம்ம வந்து வீடியோ போடவே வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வீடியோ குவாரண்டைன் வீடியோன்னு, ஏன்னா இப்போ தான் அந்த லாக்டவுன்லாம் வந்துச்சுன்னு நான் அதை வச்சு ஒரு வீடியோ பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் போக போக வந்து பேசுவோம். ஸோ இந்த ஏப்ரல் மந்த் வந்து லாஸ்ட் இயர் சும்மா ஆரம்பித்தது இவ்வளோ வந்திருக்கிறோம். ஸோ இந்த வருஷம் இந்த ஏப்ரல் என்னெல்லாம் தரப்போகுதுன்றத பொறுமையாக பார்ப்பேன். அண்ட் மற்றபடி நம்ம சேனலோட சோஷியல் லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காம வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அண்ட் கூடிய சீக்கிரம் நான் அவங்கள ஒரு நல்ல இன்னும் ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல லைவில் வந்து சந்திக்கிறேன். We'll be right back.